வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு. வேங்கடம் ராம்நாராயண், அன்பு கலந்த வணக்கங்கள். எலெக்ஷன் 2024, எல்லோருக்கும் ஒரே அடித்தடி, எல்லாருக்கும் ஆசை நாம் வின் பண்ணணும், எல்லாருக்கும் ஆசை நம்முடைய கூட்டணி தான் வலுவான கூட்டணி, எல்லாருக்கும் ஆசை நாம் மட்டும்தான் அரசியல் பண்ணணும். பிகாஸ் எல்லாமே அரசியல், எப்போதும் அரசியல், பாலிடிக்ஸ் தான், எல்லாருக்குமே அது தான். பாலிட்டிஷியனுக்கு பாலிடிக்ஸ் தான், மற்றவர்களுக்கு பார்க்கலாம். மெயினாக இப்போது தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி, பிஜேபியினுடைய கூட்டணி, அதனுடைய பிஜேபி தொகுதிகள் ஓரளவுக்கு 23 தொகுதிகள், அதாவது பிளஸ் 1 24 தொகுதிகள். யார் வெல்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு? பிஜேபி வெல்லுமா? பிஜேபிக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்? நம்ம அப்படியே ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு போட்டிருக்காங்க, நாம் ஒரு கணக்கு போட்டிருக்கோம். கொஞ்சம் அரசியல், கொஞ்சம் பழசு, கொஞ்சம் அஸ்ட்ராலஜி, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கணக்கு. ஏன்னா என்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய டேட் ஆஃப் பர்த்தும் கிடையாது. இருக்கிற வரைக்கும், நம்முடைய அறிவு கெட்ட வரைக்கும், எல்லாத்தையும் கலந்த ஒரு கலவையாக எந்த அளவுக்கு நம்மளால் உண்மையாக சொல்ல முடியுமோ, ஓரளவுக்கு யதார்த்தமாகவும் இன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் இதை நாம் கணிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், சென்னை 3 தொகுதிகள், சென்னை நார்த்து, சென்னை சவுத்து, சென்னை சென்ட்ரல். ஃபஸ்ட்டு எடுத்துருந்தோம்னா சென்னை சவுத், தமிழிசை சவுந்தரராஜன். இப்போது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சில பேர் சொல்கிறாங்க ஏடிஎம்கே வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டு, ஏடிஎம்கே டிஎம்கேக்கு சப்போர்ட்டு, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் பங்காளிகள், இவர்கள் பகையாளிகள். நாம் அப்படியெல்லாம் நினைக்கல. யார் யாருக்கு பங்காளிகள், யார் யாருக்கு பகையாளிகள்னு கடவுளுக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியும், அவனுடைய மனசுக்கு தெரியும். ஸோ டிஎம்கே ஒரு ஃபீல்டு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை முன்னாடி நின்றவர்களையும் நிறுத்தி வச்சுருக்கு, புதுமுகங்களையும் நல்ல ஸ்ட்ராங்காக போட்டிருக்கு. அதே மாதிரி தான் பிஜேபி, களத்தில் நாம் இருக்க வேண்டும், களத்தில் விளையாட வேண்டும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் மெயினாக ஒரு கச்சம் கட்டிட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க. இது நானும் கூட ஓடி வரேன் அப்படின்னு ஏடிஎம்கே கூட ஓடி வராங்க. ஸோ சவுத் சென்னை பார்த்தோம்னா, நம்முடைய முன்னாள் தலைவர் அப்படின்னு சொல்லலாம், தமிழிசை சவுந்தரராசன், அவங்களுடைய ஃபீல்டாக இன்றைக்கி சவுத் சென்னை இருக்குது. அவர்கள் வெற்றி பெறுவார்களா அப்படின்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் அவர்களுக்கு களம் ரெடி ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு அடுத்து சென்னை சென்ட்ரல், சென்ட்ரல் பிஜே எப்படி இருக்குது அப்படின்னா, இளம் தலைவராக வினோஜ் பீஸ் அவரை நிறுத்திருக்காங்க. ஆஸ் யூஷுவல் டிஎம்கே வந்து தயாநிதி மாறன், தயாநிதி மாறன் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடியவர், டிஎம்கேக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தவர். ஃபீல்டில் என்ன செஞ்சுருக்காருங்கிறது யாருக்கும் தெரியாது, என்ன செய்ய போகிறாருன்னு தெரியாது. ஆனால் வின் பண்ண போகிறது தயாநிதி மாறன் தான், டஃப் ஃபைட்டு கொடுக்க போகிறது வினோஜ், அது அவர் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுகிறது. அடுத்தது வெல்லூர், வெல்லூரும் ஒரு பயங்கரமான ஃபைட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் எட்ஜ் ஓவர், கொஞ்சம் எட்ஜ் ஓவர் அப்படின்னா பிஜேபிக்கு இருக்குது. பிஜேபியினுடைய செம்பலில் நிற்கிற ஏசி சண்முகம் அவர்களுக்கு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கிருஷ்ணகிரி, இந்த கிருஷ்ணகிரியும் வலுவான கேண்டிடேட் தான் நரசிம்மன். இருந்தாலுமே கேண்டிடேட் வலுவானவர், நிறைய ஓட்டு கிடைக்கும். ஏன்னா கிருஷ்ணகிரியில் ஏடிஎம்கே எப்படி ஒர்க் பண்ண போகிறதுன்னு தெரியல. ஒரு நல்ல கேண்டிடேட் இருந்தாலுமே டிஎம்கே சப்போர்ட்டிவான இடம் அப்படிங்கிறதுனால எட்ஜ் ஓவர் டிஎம்கேக்கு இருக்கு. அடுத்தது நீலகிரி, நீலகிரி எல் முருகன், இந்த முருகன் ஆ ராசா இவர்களுக்கிடையே, ஆ ராசா இதற்கு முன்னாடி அந்த தொகுதியில் நின்று எம்பி ஆனவர், எல் முருகன் இப்பொழுது ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறவர், அவர் திரும்பவும் களமிறக்கப்பட்டிருக்கிறார், அதாவது ஃபீல்டுக்கு வர்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னா,
ஏ சி சண்முகம் சொன்ன மாதிரி அவருக்கு வெற்றி அபரிமிதமாக ஓட்டுகள் விழுந்தால் வெற்றி நிச்சயம், அதர்வைஸ் எட்ஜ் ஓவர் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது கோவை தலைவர் நிற்கிறாரு, பிஜேபியினுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறமா மக்களின் மனதை ஒரு கூத்தாடியா இல்லாமல் ஆட்கொண்டவர் அப்படின்னு சொன்னால் திரு அண்ணாமலை சொல்லலாம். அதனால அண்ணாமலைக்காக அனைவரும் களத்தில் இறங்கி உழைப்பார்கள். மும்முனை போட்டி ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய போட்டி அப்படிங்கிறதுனால அண்ணாமலை நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்பது கருத்து கணிப்பு. அடுத்தது பெரம்பலூர். பெரம்பலூர் பாரிவேந்தர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் போன முறை வென்றவர், இந்த முறை அந்த தொகுதியில் இருக்கிறார். அது அவருடைய ஆப்போசிட்டாக டிஎம்கே அவருடைய வாரிசு அரசியல் இறக்கப்பட்டிருக்கிறார். அதனால் அவருக்கு தான் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது திருநெல்வேலி. திருநெல்வேலி அண்ணன் நயினார் நாகேந்திரன் என்றென்றும், அதாவது பிஜேபியில் சொல்லுவாங்க அவர்களுக்கு இந்த சீசன்னே கிடையாது, 365 நாளும் களப்பணி தான் அப்படின்னு ஒரு பெரிய பேரை பெற்றவர் நயினார் நாகேந்திரன். அதனால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியதாக நாம் கணிக்கிறோம். அடுத்தது கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பொன்னார் என்று சொல்லக்கூடியவர், களப்பணி அப்படின்னா அவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. நூக்கன் கார்னர் மூளை முடுக்கங்களெல்லாம் தெரிந்தவர், அறிந்தவர், அவரையும் அனைவருக்கும் தெரியும். அப்படி இருந்தாலும் அங்கே வந்து அதிகமாக விலை போகக்கூடியது டிஎம்கே தான். ஏன்னா டிஎம்கே ப்ளஸ் காங்கிரஸ் இருப்பதனால் காங்கிரஸுக்கு தான், டிஎம்கே கூட்டணிக்கு தான் எட்ஜ் ஓவர் அதிகமாக இருக்கு. அடுத்தது திருவள்ளூர். திருவள்ளூர் பொன் பாலகணபதி, இவர் வந்து திருவள்ளூரும் என்ன தான் டஃப் ஆயிட்டு கொடுத்தாலும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்தாலுமே அங்கே வந்து அதிகமாக வெற்றி வாய்ப்பு இருப்பது அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய கணக்கு பிரகாரம் அங்கே வந்து டிஎம்கே கூட்டணிக்குத்தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்தது நம்ம உள்ளுக்குள்ளே வந்தோம்னா சென்னை நார்த்து, திரு பால் கனகராஜ் அவர்கள். உண்மையாகவே சமூக நீதி என்று சொன்னால் அது பிஜேபியிடம்தான் இருக்கிறது. ஏன்னா பிஜேபியில் தான் ரெண்டு பேரை நிற்க வச்சுருக்காங்க. இந்த இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஒரு பிராமினுக்கு கூட சீட்டு கொடுக்கல, மற்ற அனைத்து ஜாதியினருக்கும் அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கக்கூடியது பிஜேபி தான். அதுலேயும் சிறுபான்மையினருக்காக கொடுத்துருக்கக்கூடியது அந்த பிஜேபியிலேருந்து, இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க கொடுக்கல, கூட்டணியில் யாரோ நிற்கிறாங்க, ஆனால் இவர்களே கொடுத்துருக்கக்கூடியது பால் கனகராஜ். பால் கனகராஜ் என்ன தான் தெரிந்தவர், ஒரெல்லாம் அறிந்தவர் அப்படின்னாலுமே வாரிசு அரசியல் முன் அது எடுபடாது. அதனால் டிஎம்கே அங்கே வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். அடுத்தது திருவண்ணாமலை அஸ்வத்தாமன். அதே மாதிரி தான் அஸ்வத்தாமன் களப்பணி ஆற்றுவதில் மிக மிக வல்லவர், அனைவராலும் போற்றப்படக்கூடியவர். இதெல்லாம் போருமா சார் அப்படின்னா போகிறவே போகிறார். ஏன்னா எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே இருக்கக்கூடியவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் ஃபீல் பண்ணணும் நமக்குத்தான் நம்மால் ஒரு நல்ல கேண்டிடேட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு இந்துக்கள் ஃபீல் பண்ணேன். எனக்கு என்னமோ இந்துக்களுடைய ஒற்றுமை வந்ததாக நான் நினைக்கல, இந்துக்கள் இன்னுமே பணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர் போலத்தான் எனக்கு தெரிகிறது. அது எந்த அளவுக்கு உண்மையும் எனக்கு தெரியல. அதனால் திருவண்ணாமலையும் பிஜேபிக்கு இல்லை, டிஎம்கே கூட்டணிக்குத்தான், அது டிஎம்கேவுக்கு தான் அந்த இடம் சொந்தமாகிறது. அடுத்தது நாமக்கல். நாமக்கல்ல நாமக்கல் ராமலிங்கம் நிற்கிற ரொம்ப டஃப் ஃபைட்டை கொடுக்கக்கூடியவர், மிக அழகாக களப்பணி ஆற்றக்கூடியவர், கொங்கு மக்கள் கட்சியினுடைய சார்பாக நிற்கக்கூடியது நாமக்கல்ல. அவர்கள் 2-3 முறை ஆளை மாற்றிக்கொண்டிருந்தாலும் நாமக்கல்ல ராமலிங்கத்துக்கு ஓரளவிற்கு நாம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தோன்றுகிறது. அடுத்தது திருப்பூர். திருப்பூர் முருகானந்தம், ஏபி முருகானந்தம் என்று சொல்லக்கூடியவர், அந்த ஏபி முருகானந்தத்தை விட டிஎம்கேக்கு எட்ஜ் ஓவர் அதிகமாக இருக்குது.
ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னா, எந்த இடத்துலையுமே ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போடல, எக்ஸப்ட் 2 or 3 பிளேசஸ். அந்த இடத்துலலாம் ஏடிஎம்கே குத்த வேண்டியவர்கள் கொஞ்சம் பிஜேபிக்கும் அதிகமாக டிஎம்கேக்கும் தான் அந்த ஓட்டு போகக்கூடியதாக இருக்கும். அதனால் இங்கேயும் திருப்பூரும் டிஎம்கேவனுடைய வசமாவதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்தது பொள்ளாச்சி, வசந்தராஜன் என்பவர் நிற்கிறார். இந்த இடமும் வசந்தராஜனும் எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு நபர், இருந்தாலுமே அது போருமா சார் அப்படின்னா, இன்றைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடிய பிரகாரம் பார்த்தோம்னா களப்பணி தான் முக்கியம். ஆனால் இந்த 2 வருடத்தில் அண்ணாமலை செய்தது போல் யார் செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால் நோன்னு தான் சொல்லணும். அவருக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது. மோடிக்கு ஈக்குவலாக அண்ணாமலை சொல்லலாம், ஆனால் அண்ணாமலைக்கு ஈக்குவலாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. பலர் எதிர்ப்பு வேணா இருக்குது, உள்ளுக்குள்ளேயே இருக்குது. சரி, வசந்தராஜன் பார்ப்போம். வசந்தராஜனுக்கும் அங்கே டிஎம்கேவினுடைய கூட்டணிக்குத்தான் வெற்றிவாகி அதிகமாக இருக்கிறது. அடுத்தது கரூர், நம்முடைய கணக்கில் மிஸ்டர் செந்தில்நாதன். செந்தில்நாதன் இந்த இடத்திலும், செந்தில்நாதனுடைய களைப்பணி நல்லா இருக்குது, அவருக்கு விழக்கூடிய ஓட்டுகள் நிறைய விழும். இருந்தாலும் எட்ஜ் ஓவர் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம்கேக்கு தான் அதிகமாக இருக்கிறது. சிதம்பரம், திருமாவனுடைய தொகுதி, விசிக என்று சொல்லக்கூடிய விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என்று சொல்லக்கூடியது, அங்கே அவங்க நிற்கிறாங்க. அவர்களுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் சிதம்பரத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிறதுல 2-3 பேருக்கு அந்த பங்கு உண்டு. அதனால் ஒரு சான்ஸ் பிஜேபிக்கு கொடுத்து பார்க்கலாம் என்பதில் சிதம்பரம் மக்கள் முடிவு பண்ணுவார்கள், முடிவு செய்வார்கள் என்பது என்னுடைய கருத்து கணிப்பு. அவருக்கு வெற்றிவாக்கி அதிகமாக இருக்கிறது. நாகப்பட்டினம் ரமேஷ் நிற்கிறாரு. நாகப்பட்டினத்திலும் டிஎம்கே கூட்டணிக்குத்தான் வெற்றிவாகி அதிகம். அடுத்தது தஞ்சாவூர், கருப்பு முருகானந்தம் என்று சொல்லக்கூடியது. மிக மிக அருமையாக களப்பணியாற்றியவர். தமிழ்நாடு முழுதுமே கருப்பு முருகானந்தம் என்று சொன்னால் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடியவர், எல்லோரையும் சமமாக பாவிக்கக்கூடியவர், எல்லோரிடமும் அன்பு காட்டுபவர். அதனால் அவருக்கு ஒரு எட்ஜோவர் இருக்குது அப்படின்னு தஞ்சாவூரில் தோன்றுகிறது. அடுத்தது சிவகங்கை, திரு தேவநாதன் யாதவ் ஒரே தொகுதியில் நிற்கிறாரு. அதற்கு எதிர்ப்புறமாக கார்த்தி சிதம்பரம். கார்த்தி சிதம்பரம் வேலை பண்ணினாலும் பண்ணலைனாலும், எப்படி சென்னையில் 3 தொகுதிகளில் வேலை பண்ணினாலும் பண்ணலைனாலும் டிஎம்கேவும் காங்கிரஸும் ஜெயிக்குமோ, அந்த மாதிரி இங்கே கார்த்தி சிதம்பரத்திற்கு தான் அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது மதுரை. மதுரையும் மிக, அதாவது ரொம்ப டஃப் ஃபைட்டு கொடுக்கக்கூடிய இடமாக மதுரை அமைந்திருக்கிறது. அந்த மதுரையில் நம்முடைய ராம ஸ்ரீனிவாசன் இருக்கிறார். அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவர்களும் வெரி டஃப் கேண்டிடேட். இருந்தாலும் ராம ஸ்ரீனிவாசனுக்கு வெற்றி வாகை அதிகமாக இருப்பதாக நம்பப்படுகிறது. அடுத்தது விருதுநகர். விருதுநகர் ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க. ராதிகா சரத்குமாரை எதிர்த்து விருதுநகரில் டிஎம் ஏடிஎம்கேவினுடைய ஆலி நிற்கிறது. இருந்தாலுமே ராதிகா சரத்குமாருக்கு அதிக வாக்குகள் கிடைக்கலாம் என்ற ஒரு விஷயம்தான் தென்படுகிறது அன்றி அவர் ஜெயிப்பாரா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்தது தென்காசி. தென்காசியில் ஜான் பாண்டியன், அதான் நான் முதல்லையே சொன்னேன், இந்த இடத்துல பால் கனகராஜும் ஜான் பாண்டியன். ஜான் பாண்டியன் ஒரு அருமையான மனிதன் என்று சொன்னால் அந்த மனிதம் இருக்கக்கூடியவர், மிக அழகாக எல்லோரிடத்திலும் வேறுபாடின்றி பழகக்கூடியவர். அவர் வெல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது புதுச்சேரி. கடைசியாக நாம் நினைப்பது போல் புதுச்சேரியில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அங்கே நிற்கக்கூடிய திரு நமச்சிவாயம் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம பார்க்கறது வெல்லூர் எஸ்சி சண்முகம், அடுத்தது கோவை திரு அண்ணாமலை, மூன்றாவது திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன்,
நான்காவது சிதம்பரம் யாயினிய காயத்ரி தேவியா, காயத்ரி யாயினி அவங்க. அடுத்தது மதுரை ராமஸ்ரீனிவாசன். அடுத்தது தென்காசி ஜான் பாண்டியன். கடைசியாக நமச்சிவாயம். இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக தென்படுகிறது. இதில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கொஞ்சம் மதிமேல் புனையாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது டிடிவி தினகரன் இருக்கக்கூடிய இரண்டு தொகுதிகளில் ஒன்று தேனி, அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு அவருக்கு அதிகமாக இருக்குது. தருமபுரியில் பிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. திரு அன்புமணி ராமதாஸுடைய மனைவி இருக்கிறார்கள், அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக மிக அதிகமாக தென்படுகிறது. எட்ஜோவர் அப்படின்னு வரச்சே ராமநாதபுரத்தில் திரு ஓபிஎஸ் அவர்கள் நிற்கிறார். எந்த சின்னத்தில் நிற்கிறார், எப்படி களப்பணி ஆற்றப் போகிறார், சின்னம் எப்படி மக்களை சென்று அடையப் போகிறது, இதெல்லாம் கேள்விக்குறியான விஷயங்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். எத்தனை தொகுதிகள் பிஜேபி வெல்கிறது, எத்தனை பேர் தமிழ்நாட்டிலிருந்து அமைச்சராக போகிறார்கள், நமக்கு அதனால் என்ன நன்மை, பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.